Hi everyone, in this video we are going to see 8th standard biology chapter 9 useful microorganisms, animals and plants. In this lesson we are going to learn about useful microorganisms, useful bacteria. There are a lot of benefits from the bacteria. Okay, they are food, medicines, turning of leather, cutting of fibers, production of biogas, scavenging, finally decomposition. Before that we have to know what is microorganisms. Those organisms which are not able to see by naked eye are called microorganisms. எந்த ஒரு நுண்ணுயிரி வந்து கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கு அதுதான் என்னது மைக்ரோஆர்கானிசம்ஸ். ஓகே ரைட், தே கேன் பி சீன் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப்புங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே ரைட், இட்ஸ் ஃபவுண்ட் இன் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையுமே இருக்கும். சாயில், வாட்டர், ஏர், தே ஆர் பாக்டீரியா, வைரஸ், ஈஸ்ட், ஆல்கே அண்ட் புரோட்டோசோவா. சி, மோஸ்ட் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் ஹார்ம்லெஸ். அதிகமாக பார்த்தீங்கன்னா ஹார்ம்லெஸ், அதாவது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாத ஒரு ஒன்று தான். ஓகே, அண்ட் சம் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் ஈவன் பெனிஃபிஷியல் டு அஸ். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது, சம் ஒன்லி டேஞ்சரஸ். ஓகே ரைட், சி மைக்ரோபயாலஜி, வாட் இஸ் மைக்ரோபயாலஜி? த ஸ்டடி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கால்டு மைக்ரோபயாலஜி. அதாவது நுண்ணுயிரில் பற்றி படிக்கிறது பேர் தானது மைக்ரோபயாலஜி. ஓகே ரைட், நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் பாக்டீரியா. பிஃபோர் தட் யூ ஹவ் டு நோ வாட் இஸ் பாக்டீரியா. பாக்டீரியா ஆர் வெரி ஸ்மால் சிங்கிள் செல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ரொம்ப சின்னதாக இருக்கும், கணக்கு தெரியாது, ஒரு செல் வெரி. ஓகே, இதில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா விச் ஹவ் செல் வால்ஸ், செல் வால் இருக்கும். ஓகே, பட் டூ நாட் கண்டெயின் எனி ஆர்கனைஸ்ட் நியூக்ளியஸ் அண்ட் அதர் ஸ்ட்ரக்சர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வெல் டெவலப்ட் நியூக்ளியஸ் இருக்காது. ஓகே, ஸோ ப்ரோகாரியோடிக் பாக்டீரியா ஆர் ப்ரோகாரியோடிக் பிகாஸ் டூ நாட் கண்டெயின் வெல் டெவலப்டு நியூக்ளியஸ். நல்ல ஒரு நியூக்ளியஸ் வந்து அது இருக்காது, ஜஸ்ட் ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே ரைட், சி பாக்டீரியா ஆல்சோ ஃபவுண்ட் இன் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் இருக்கும், ஏர், வாட்டர், சாயில். ஓகே, பேசிக்கலி இன்விசிபிள் டு த நேக்ட் ஐ. ஓகே, கண்ணுக்கு தெரியாது. வித் ஹெல்ப் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் வி கேன் சி வாட் இஸ் தட் மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப் மூலம் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா ரைட், சி வாட் இஸ் பாக்டீரியாலஜி? ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியா பற்றி படிக்கிறது பேர் என்னது? பாக்டீரியாலஜி. ஓகே ரைட், ஃபுட் மில்க் சேஞ்சஸ் டு கர் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் பாக்டீரியா கால்ட் லாக்டோபேசிலஸ் அசிட்டோஃபைலஸ். அதாவது மில்கில் பார்த்தீங்கன்னா என்னவா மாறும்னா கர்டாக மாறும். எதுனாலும் ப்ரெசன்ஸ் ஆஃப் பாக்டீரியா, அதோட பேர் என்னது? லாக்டோபேசிலஸ் அசிட்டோஃபைலஸ். சி வென் ஏ லிட்டில் ஆஃப் ப்ரீமேடு கர்ட் இஸ் ஆடட் டு வார்ம் மில்க், ஒரு மிதமான வெப்பத்தில் ஆட் பண்ணும்போது, தென் லாக்டோபேசிலே பாக்டீரியா ப்ரெசன்ட் த கர்ட் மல்டிபிள் இன் மில்க் அண்ட் கன்வெர்ட் இன் டு கர்டு. ஓகேவா, ஸோ அதில் நம்ம அந்த ப்ரீமேடு கர்ட் ஆட் பண்ணும்போது லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா என்னது நம்பர் மல்டிபிள் ஆகுது. ஃபைனலி என்ன நடக்குது? மில்க் கன்வெர்ட் இன் டு கர்டு. ஓகே, இதில் ஆக்சுவலாக என்ன நடக்குன்னா மில்க் கண்டெயின் சுகர் கால்ட் லாக்டோஸ். மில்கில் என்ன இருக்குது? லாக்டோஸ் அப்படின்ற ஒரு சுகர் இருக்குது. ஓகே, சி லாக்டோபேசிலேஸ் பாக்டீரியா கன்வெர்ட் த லாக்டோஸ் இன் டு லாக்டிக் ஆசிட். This lactic acid then converts milk into curd. Okay, right. See, another one bacteria is there, Acidobacter. Acidobacter helps convert alcohol into acetic acid. Okay, right. Next, medicines. In medicines, synthesis in vitamin. அதாவது நம்ம உடம்புல விட்டமின்ங்கிற ஒரு மெடிசின்ஸ் ப்ரிப்பேர் ஆகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் லீவ்ஸ் இன் யுவர் இன்டெஸ்டின். நம்ம உடம்புலேயே நல்ல பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் நிறைய வாழ்ந்துட்டுருக்கு. ஓகேவா, அது என்ன பண்ணலாம்? சி இட்ஸ் ஹெல்ப்ஸ் ஃபார் மேக்கிங் பி காம்ப்ளெக்ஸ். ஓகே, பி காம்ப்ளெக்ஸ் நம்ம விட்டமினை ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் ஆல்சோ ஃபர்தர் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட்டு. நல்லா செரிக்கிறதுக்கும் சரி, அது அப்சர்வ் பண்ணுறதுக்கும் சரி, இந்த பாக்டீரியா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சி எக்ஸாம்பிள்ஸ் ருமினோகாக்கஸ், பெப்டோகாக்கஸ், ஃபியூசோபாக்டீரியம் அண்ட் பெப்டோஸ்டெப்டோகாக்கஸ். சி தீஸ் ஆர் ஆல் தி எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, விச் ஹெல்ப்ஸ் ஃபார் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட் இன் ஆர் ஹியூமன் பாடி. ஓகே ரைட், நெக்ஸ்ட் ஆன்டிபயாட்டிக்ஸ். ஸோ வாட் இஸ் ஆன்டிபயாட்டிக்ஸ்? எ மெடிசின் விச் ஸ்டாப்ஸ் தி க்ரோத் ஆர் கில்ஸ் த டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அதாவது ஒரு ஒரு இந்த மெடிசினை வச்சு என்ன பண்ணலாம்? டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அண்ட் ஆல்சோ அதை கில் பண்ண முடியும். அது என்னது? ஆன்டிபயாட்டிக். ஓகே, பேசிக்கலி ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். எல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம் தான் எடுக்கிறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் ஃபங்கை அண்ட் பாக்டீரியா.
ஃபங்கைலேருந்து எடுக்கிறாங்க அஸ் வெல் அஸ் பாக்டீரியாலேருந்து எடுக்கிறாங்க. ஓகே, தே ஆர் பென்சிலின், ஸ்ட்ரெப்டோமைசின், எரித்ரோமைசின் அண்ட் டெட்ராசைக்ளின். தீஸ் ஆர் ஆல் தி ஆன்டிபயாட்டிக்ஸ். ஓகே, ரைட். சி, ஆன்டிபயாட்டிக்ஸ் கேன் பி யூஸ் டு க்யூர் டிசீஸ் லைக் அ காமன் கோல்ட், ஃப்ளூ அண்ட் வைரல் ஃபீவர், பிகாஸ் தீஸ் ஆர் காஸ்ட் பை வைரஸஸ். வைரஸால் ஏற்படக்கூடிய எந்த வியாதியும் ஆன்டிபயாட்டிக்ஸில் க்யூர் பண்ண முடியாது. இட்ஸ் ஒன்லி ஃபார் பாக்டீரியல் டிசீஸ். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், வேக்சின்ஸ், தடுப்பு மருந்துன்னு சொல்லுவோம். ஓகே, எ வேக்சின் இஸ் எ பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் மேட் ஃப்ரம் வீக்கன் ஆர் கில்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தட் இம்ப்ரூவ்ஸ் இம்யூனிட்டி. அதாவது என்னென்னா, ஒரு ஒரு நோய் கிருமி இருக்குன்னா அதுலேருந்தே எடுக்கிறதா வேக்சின். அதோட பவரை குறைச்சோ, அதோட வீரியத்தை குறைச்சோ, இல்லை அதை கில் பண்ணியோ அதுலேருந்து எடுப்பாங்க. ஓகேவா, ரைட். அது என்ன பண்ணால், இட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ்ஸ் இம்யூனிட்டி டு எ பர்டிகுலர் டிசீஸ். ஓகே, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய வேக்சின்ஸ் இருக்குது. ஓகேவா, போலியோ, காலரா, ஸ்மால் பாக்ஸ், டைஃபாய்ட், ஹெப்படைட்டிஸ், டியூபர் குளோசிஸ், டெட்டனஸ், மீஸ்லஸ், ராபிஸ், டிப்தீரியா அண்ட் பெர்டுசஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி வேக்சின்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து பேபியாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், வேக்சின் நம்ம போட்டிருப்போம், சரியா? ஸோ ஒன்ஸ் வி இன்ஜெக்டட் மீன்ஸ், நம்ம ஒரு இடத்துல நம்ம போட்டோம்னா டெஃபினெட்லி தீஸ் ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரொடியூஸ் இன் யுவர் பாடி ஃபார் லைஃப் டைம். நம்ம உடம்பு அந்த நம்ம லைஃப் வாழ்நாள் முழுக்க இந்த ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எகெயின், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்மால் பாக்ஸ் சின்ன வயசில் நம்ம வந்திருக்கு, அதுக்கு நம்ம ஆக்ஷன் கொடுத்துருப்போம். ஃப்யூச்சரில் இன்கேஸ் அது வந்ததுன்னா டெஃபினெட்லி நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம உடம்புல என்ன இருக்கு, ஆன்டிபாடிஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் இட் வில் பி கண்ட்ரோல். ஓகே, ரைட். ஃப்யூச்சரில் எப்போயாவது நமக்கு அந்த மாதிரி டிசீஸ் வந்ததுன்னா நம்ம உடம்புல ஆல்ரெடி இருக்க ஆன்டிபாடிஸ் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட், டேர்னிங் ஆஃப் லெதர், தோல் பதினீட்டர் தான், வேற ஒன்றும் கிடையாது. டேர்னிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ட்ரீட்டிங் அனிமல் ஸ்கின் டு ப்ரொடியூஸ் லெதர். ஓகே, அனிமல் ஸ்கின் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அதை பண்ணி என்ன பண்ணுறாங்க, லெதர் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வராங்க. ஓகே, ரைட், வித் த ஹெல்ப் ஆஃப் த பாக்டீரியா. இதெல்லாமே பாக்டீரியா மூலமாக தான் நடக்குது. ஓகே, ரைட். சி, தட் கைண்ட் ஆஃப் பாக்டீரியாஸ் அப்டைன்ட் ஃப்ரம் எதுலேருந்து அந்த பாக்டீரியா எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் கவுடங் அண்ட் தி எக்ஸ்க்ரேட் ஆஃப் டாக்ஸ் அண்ட் பவுல்ட்ரி, அதுலேருந்து எடுக்கிறாங்க. ஓகேவா, ரைட். எக்ஸாம்பிள்ஸ், பேசிலஸ் சப்டிலிஸ். இந்த பாக்டீரியா வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்கின் அனிமல் ஸ்கின் தான் ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே, ரைட். சி த ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் என்னது, தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் த ஸ்கின், அனிமல் ஸ்கின். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ், ஒன்றும் இல்லை, நார் பிரிச்செடுக்கிறது. ஓகேவா, ரைட், நத்திங் பட் செப்பரேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் லீஃப் ஃபைபர் ஆஃப் பிளான்ட்ஸ் ஃப்ரம் அதர் சாஃப்டர் டிஷ்யூ. ஓகேவா, ரைட், வித் த ஹெல்ப் ஆஃப் கிளாஸ்ட்ரிடியம் அண்ட் சூடோமோனாஸ், இந்த பாக்டீரியா வச்சு இந்த ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஒன்றும் இல்லை, அந்த பிளான்ட்டை வந்து ஸ்டெம்மை வந்து சோக் பண்ணுறாங்க, வாட்டரை டிப் பண்ணுறாங்க, மோர் தென் ஏ மந்த், ஒரு மந்த்துமோ, ஒரு மாதமோ, ஆறு ரெண்டு மூணு வாரமோ சோக் பண்ணும்போது அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபைபர்ஸ் வந்து ஈஸியாக நம்ம செப்பரேட் பண்ண முடியும். ஓகேவா, ரைட், தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், ஜூட். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட், ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ், வெரி சிம்பிள். சி, பாக்டீரியா, இதுக்கும் நம்ம பாக்டீரியாஸ் தான் பண்ணுறோம். சி, ஒயில் கன்வெர்ட்டிங் அனிமல் டங் அண்ட் அதர் ஆர்கானிக் வேஸ்ட் டு மேன்யூர், ஹெல்ப்ஸ் இன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபியூல். அதாவது அனிமல் வேஸ்ட்டு வந்து நம்ம டீக்ரேட் பண்ணும்போது, வித் ஹெல்ப் ஆஃப் பாக்டீரியா டீக்ரேட் பண்ணும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுன்னா, ஃபியூல் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா, கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கேஸ் நம்ம என்ன பண்ணோம், ஃப்ளேமபிள் கேஸ் தான், வி கேன் யூஸ் ஃபார் குக்கிங். ஓகே, ரைட். சி, அந்த பாக்டீரியா பேர் என்ன பாருங்க, மீத்தோஜெனிக் பாக்டீரியா. வித் ஹெல்ப் ஆஃப் த மீத்தோஜெனிக் பாக்டீரியா அனிமல் டங் கன்வெர்ட் இன் டு மேனூர், வைல் ப்ரிப்பேரிங் மேனூர் இட் ப்ரொடியூஸ் கேஸ். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஸ்கேவெஞ்சிங். சி, சப்ரோபயோட்டிக் பாக்டீரியா அப்டெயின் ஃபுட் ஃப்ரம் ஆர்கானிக் ரிமைன்ஸ் சச் அஸ் அனிமல் எக்ஸ்க்ரேட்டா, ஃபாலன் லீவ்ஸ், மீட். அதாவது ஒரு செதஞ்சி போன ஒரு மீட்லேயும் சரி, ஒரு அனிமல்ஸ்லேயும் சரி, ஆர் ஏதாவது ஆர்கானிக் வேஸ்ட் பிளான்ட்லேருந்து லீவ்ஸ் ஃபாலன் ஆகுது அதுலேயும் சரி, ஒரு அனிமலோட வேஸ்ட் மெட்டீரியல் எக்ஸ்க்ரேட், அதுலேருந்து நியூட்ரிஷன் எடுத்துகிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், அதை டீக்ரேட் பண்ணிடும். ஓகேவா, தே டீகம்போஸ் தீஸ் சப்ஸ்டன்சஸ் பை ஆக்ஷன் ஆஃப் டைஜஸ்ட் என்சைம்ஸ் ஏரோபிக்லி ஆர் அனரோபிக்லி. ஆக்சன் வித் ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜனாலையும் நடக்கும், ஆர் அனரோபிக்காகவும் நடக்கும் இந்த ப்ராசஸ். ஓகேவா, அதை டீக்ரேட் பண்ணுறதா வேறு ஒன்றும் கிடையாது. தி ஹெல்ப் இன் சானிடேஷன் ஆஃப் நேச்சர், அதாவது நம்ம நேச்சர் வந்து சுத்தப்படுத்தும். ஓகேவா, வித் ஹெல்ப் ஆஃப் குட் பாக்டீரியாஸ், நல்ல பேக்டீரியாஸ் மூலமாக அந்த இடம் வந்து கிளியராக மாறிடும். ஓகேவா, ரைட். ஹென்ஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்கேவெஞ்சர்ஸ், என்னென்ன சொல்கிறோம், ஸ்கேவெஞ்சர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா, எக்ஸாம்பிள் சூடோமோனாஸ்.
It's very important bacteria, okay? Right. Next, decomposition. Same. அதாவது நம்ம ஒரு வேஸ்ட் ஏதாவது பிளான்ட் வேஸ்ட்டோ அனிமல் வேஸ்ட்டோ சம்திங் இருக்கு அதை வந்து டீக்ரேட் பண்ணுறது தான் ஸோ பாக்டீரியா யூஸ் தி டெட் அண்ட் டிகேயிங் மேட்டர் அஸ் எ சோர்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஸோ இதுல இருந்தால் மெயின் நியூட்ரியன்ஸ் அதை எடுத்துக்குது ஓகேவா அண்ட் டோன் ஹெல்ப் இன் ரீசைக்கிளிங் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ட்ராப்ட் இன் த டெட் மேட்டர் ஓகேவா அதை வந்து ரீசைக்கிள் பண்ணும் ஓகே ரைட் நான் நியூட்ரிஷன் எடுத்துகிட்டு ரீசைக்கிள் பண்ணி மேனூராக மாற்றிடும் சரியா ரைட் ஸோ த்ரூ திஸ் ப்ராசஸஸ் அதர் ஆர்கானிசம் ஆல்சோ கெட் பெனிஃபிட்டட் அதர் ரிலவெண்ட் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே அந்த நியூட்ரிஷன் அதிலே எடுத்துக்கும் சரியா ரைட் சி ஹூ கேன் யூஸ் த சிம்பிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் ரிலீஸ் ஃப்ரம் த டெட் மேட்டர் பை வேரியஸ் பாக்டீரியா அதாவது ஒரு ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் டீக்ரேட் ஆகும்போது நாட் ஓன்லி த பர்டிகுலர் பாக்டீரியா தோஸ் ஆர்கானிசம் யூஸ் சரௌண்டிங் தேர் தே ஆல்சோ யூட்டிலைஸ் த நியூட்ரியன்ஸ் ஓகே ரைட் ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் தேங்க்யூ